ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு சக்சஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இருந்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. நீங்க நம்மளோட டெலிகிராம் ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர்மே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட்லிக்கான சாம்பிள் டீம்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்கனாலே தெரியும், எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காம டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2022 நியூசிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா. சோ இவங்க தான் மேட்சோட DREAM11 ப்ரெடிக்ஷன் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா இந்த மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸ் பத்தின டீடைல்ஸ் நம்ம கிளியரா பார்க்க போறோம். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து என்ன சொல்ல வரோன்ற விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு டீடைல்டா புரியும். சரி, ஓகே, 29 அக்டோபர் 2022 மதியம் 1:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிட்னில வந்து வெதர் செக் பண்ண வரைக்கும் பெருசா மழையின் தாக்கம் கிடையாது. மெல்போர்ன்ல தான் அடிச்சு மழை பின்னிட்டு இருக்கு. சிட்னியை பொறுத்த வரைக்கும் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கான டேல இந்த ஒரே மேட்ச் தான் சிட்னில நடக்குது. மதியம் 1:30 காலையிலயே மேட்ச் இல்ல, சாயந்தரமா மேட்ச் இல்ல. சோ 1:30 இந்த ஒரு மேட்ச் தான் நடக்குது. பாப்போம் 1:30 அன்னைக்கு வெதர் எப்படி இருக்குன்றத நம்ம டீடைல்டா பாப்போம். சோ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா என்னையா வேர்ல்டு கப் ஃபுல்லா மலையாள ரத்தாயிட்டே இருக்கு. வேர்ல்டு கப்பா என்னன்னே தெரியல, சார் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்ச் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரி, ரெண்டு டீமோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் லெவன் வீடியோலாம் பார்த்துட்டு ப்ரெடிக்ஷன் வீடியோ கூட நம்ம போயிடலாம். ஓகேங்களா, முதல்ல நியூசிலாந்து சைட்ல இருந்து வருவோம். ஃபின் ஆலன், தேவன் கான்வே விக்கெட் கீப்பர், கேன் வில்லியம்சன், கிளென் பிலிப்ஸ், மார்க் சாம்பியன், ஜெமினேஷம், மிச்சல் சாண்ட்னர், இஷோதி, டிம் சவுதி, ட்ரென் போல்ட் அண்ட் லாக்கி ஃபெர்குசன். இது வந்து நியூசிலாந்தோட ஒரு ப்ராசிபிள் பிளேயிங் லெவன். ஸ்ரீலங்காவோட லெவன்ஸ் பார்த்தோம்னா, பட்னோ நிஷாங்கா, குசால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பர், தனஜய டி செல்வா, சரி தசலங்கா, பனுகா ராஜபக்ஷா, தசுன் ஷானகா, மணிடு அஷரங்கா, சைத்தன் கருணரத்னே அண்ட் பரின் பெர்னாண்டோ, லஹிரு குமாரா அண்ட் மகேஷ் தீக்ஷனா. இது வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு ப்ராபிள் பிளேயிங் லெவன். சரி, ஓகே, ரெண்டு டீமோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்தாச்சு. முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம், பவுலிங் யூனிட் பார்க்க போறோம். யார் யார் 4 ஓவர் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, யார் யார் டெத்ல போல் போற வாய்ப்புகள் இருக்கு, யார் யார் பவர் பிளேயர் பவுல் பண்ணுவாங்க, யார் யார் மிடில் பவுல் பண்ணுவாங்க, இதுல யாருக்கு அதிக விக்கெட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு டீமோட ஒரு பவுலிங் அட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் கிளியரா பார்த்துருவோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து சைட்ல இருந்து வருவோம். மிச்சல் சாண்ட்னர், இஷோதி, ஜெமினேஷம், டீம் சவுதி, ட்ரென் போல், லோகி ஃபெர்குசன், ஓரளவுக்கு டீசெண்டாவே பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும். ஸ்ரீலங்கா சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா, ஷனகா அண்ட் வனில் அசரங்கா, சைத்தன் கர்ணரத்ரே அண்ட் பனுகா பெர்னாண்டோ, ரஹீர்குமாரா, தீக்ஷனா, இவங்களும் ஓரளவுக்கு டீசெண்டாவே வச்சிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6 பேர் பார்ட் டைம் பவுலர்ஸோட சேர்த்து ஒரு 6 பவுலிங் யூனிட் வச்சுட்டுதான் மேட்சை பிளே பண்ண போறாங்க, நியூசிலாந்தும் சரி ஸ்ரீலங்காவும் சரி. சரி, முதல்ல நியூசிலாந்து சைட்ல இருந்து வருவோம். குறிப்பா பவர் பிளேலயே ஒரு அட்டாக், ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக், ஒரு ஸ்பெல்ல யார் போற சான்சஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிம் சவுதியும் ட்ரென் போல்டும் ஒரு 2 ஓவர் வந்து பவர் பிளேலயே ஒரு ஸ்பெல் மாதிரி ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுல வேணா மேபி ஒரு ஸ்பின்னர் கூட ஒரு அட்டாக் கொடுத்து பார்ப்பாங்க, சான்சஸ் இருந்தா சான்ஸ் எடுப்பாங்க. மத்தபடி லோகி ஃபெர்குசன் வந்து டெத்துக்கு ஒரு சேவ் பண்ணுவாங்க, டெத்துல பவுல் பண்றதுக்குதான் லோகி ஃபெர்குசன் இருக்காரு. டீம் சவுதி ட்ரெண்ட் போல்டு ஒரு 2 ஓவர் பவர் பிளேல போறதுக்கான வாய்ப்புகள். டெத்துல யார் பவுல் பண்ணா சொல்லி கேட்டீங்கன்னா, லோகி ஃபெர்குசன் ட்ரெண்ட் போல்டு தான் டெத்துல பவுல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 16-17 டீம் சவுதி வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. சோ டெத்துல பவுல் பண்றதுனால 1 விக்கெட்டை 2 விக்கெட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்டு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஸ்ரீலங்கன் சைடு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் லெப்ட் ஆம் பேசர்ஸ்க்கு. சோ பயங்கரமான ஒரு குவாலிட்டியான லெப்ட் ஆம் பேசர் ட்ரெண்ட் போல்ட். சோ அவரு கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல ஒரு ட்ரம்ப் டீம்ல ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. லோகி ஃபெர்குசன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரம்ப் கார்டு ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு 5 டீம் மேக் பண்றீங்க, ஒரு டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இத்தனை நாள் எந்த பர்ஃபார்மன்ஸுமே பண்ணல, பட் ஷார் சூப்பரான ஒரு பவுலர், எப்ப வேணா 2-3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு கேபிலிட்டி உள்ள ஒரு பவுலர். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டடா எடுத்துட்டாருன்னா பர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மியா இருக்காரு. ஒரு ரிஸ்க் எடுக்கிற நண்பர்கள் மட்டும் அவரை ஒரு டீம்ல ஒரு கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரையும் நான் ட்ரை பண்ண சொல்ல, அவர் எடுத்துருவாருன்னு நான் சொல்லல, ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் அவர் கேப்டனை ட்ரை பண்ணி பாருங்க. என்னமோ சொல்லுது மனசு. சோ இந்த மாதிரிதான் சைலண்டா இருப்பாரு, லோ பர்சன்டேஜா இருப்பாரு, டப்புனு ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் எடுப்பாரு லோகி ஃபெர்குசன். அந்த மாதிரியான ஒரு பவுலர் அவரு, பேஸ் செம்மையா இருக்கு, 150 போடுறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம், பாத்துக்கங்க. லோகி ஃபெர்குசன் ஒரு ஆப்ஷன், ட்ரென் போல்டுக்கான ஒரு ஆப்ஷன் பார்த்தாச்சு. டிம் சவுதி இன்சி ஸ்விங்கர்ஸ் டெலிவரிக்கு கண்டிப்பா விக்கெட்ஸ் இருக்கு, ஸ்ரீலங்கன் சைட்ல கண்டிப்பா கொடுப்பாங்க.
சோ ரெண்டு விக்கெட் ஆச்சு நம்ம டிம் சவுத்தி கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா நியூசிலாந்து சைட்ல இருந்து ஒரு மூணு பவுலர்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். ஆல்ரவுண்டர் சொல்லிட்டு சேர்த்து ஒரு நாலு பவுலர்ஸ் கூட நம்ம கொண்டு போகலாம். ஒரு ஜெமி நேஷம், ஒரு சாண்டனர், அந்த மாதிரி ஃபோர்த் பவுலிங் ஆப்ஷனா ஒரு ஆல்ரவுண்டர் கூட சேர்த்து கூட நம்ம கொண்டு போய்க்கலாம். ஓகே, பேச பத்தி பாத்துருக்கோம். சாண்டனர் அண்ட் இஷோதி இவங்களுக்கு விக்கெட் கிடைக்குமா? அது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, மிச்சல் சாண்டனர் வந்து இதே சிட்னி ஸ்டேடியம்ல தான் ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா மூணு விக்கெட் கிட்ட எடுத்தாரு. அதே தான் சொல்ல வரேன், நியூசிலாந்து ஆடி முடிச்சுட்டு ஸ்ரீலங்கா வந்து பேட்டிங் வராங்கன்ற பட்சத்துல மிச்சல் சாண்டனரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஒரு விக்கெட் ஆச்சு நம்ம அவரு கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இஷோதி இதே வந்து ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம இஷோதியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஷோதி கிட்ட அந்த சமயத்துல ஒரு ஒரு விக்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இஷோதியை டார்கெட் பண்ணி அடிப்பாங்க, கேச்சஸ் பாட்டியோ. ஸோ அதுதான் மேட்ரு பார்த்துக்க. ஜெர்மினேஷன் ஒரு பார்ட் டைம் பவுலர், ஒரு ரெண்டு ஓவர் சான்ஸ் எடுப்பாங்க, அதுல ஒன் விக்கெட் அன்எக்ஸ்பெக்டட் தான் எடுத்துட்டாருன்னா கொஞ்சம் இது. தென் பேட்டிங்லயும் ஒரு பாஞ்சுல இருந்து 20+ ரன் நம்ம ஜெர்மினேஷத்து கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். சரி, நியூசிலாந்து டீமோட ஒரு பவுலிங் யூனிட்டை பத்தி நம்ம ஓரளவுக்கு கிளியரா பார்த்துருக்கோம். இப்ப அப்படியே நம்ம ஸ்ரீலங்கனோட ஒரு பவுலிங் யூனிட்டை நம்ம பார்த்தோம்னா, வனிடு அஷரங்கா அண்ட் மகேஷ் தீக்ஷனா இப்படி ரெண்டு ஸ்பின்னர்ஸோட மூவ் பண்றாங்க. தனஜயா டி செல்வாக்கு மேபி பார்ட் டைம்ல ஒரு சில ஓவர்ஸ் கொடுப்பாங்க. சரி, தசலங்காவுமே ஒரு பார்ட் டைம் பவுலர், ஒரு ஒரு ஓவர் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள வந்து டிபெண்ட் பண்ண வேணாம், மெயின் பவுலர்ஸ் நம்ம பார்ப்போம். இவங்களுக்கு இவங்க நம்ம பேட்டிங்ல கன்சிடர் பண்ணாலும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருந்தா அது ஒரு ட்ரம்பா அமையும், அது நம்ம அங்க பாத்துக்கலாம். மெயின் பவுலர்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். இப்ப இதுல குறிப்பா பவர் பிளேல யார் பவுல் போடுவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பவர் பிளேலயே வந்து லஹீரு குமாரா ஒரு ரெண்டு ஓவர்ஸ் சார்ஜ் எடுப்பாரு. அண்டு சரித் கர்ணரத்னே இவருக்கும் ஒரு ரெண்டு ஓவர் கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ டெத்லயுமே கூட கர்ணரத்னேக்கு ஒரு ஒரு ஓவர் வரைக்கும் சேவ் பண்ணி வச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பெரிட் பெர்னாண்டோக்கும் டெத்துல பவுல் பண்றதுனால ஒரு விக்கெட்டை ரெண்டு விக்கெட்டை கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள். லஹீரு குமாராவுமே ஒரு ஒரு ஓவர் கிட்ட டெத்துல சேவ் பண்ணி கொடுப்பாங்க அவருக்குமே. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட்டை எதிர்பார்க்கலாம் லஹீரு குமாரா கிட்ட இருந்தும். அண்ட் பெர்னாண்டோ கிட்ட ஒரு ரெண்டு விக்கெட் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் டெத்தில் பவுல் பண்ணுறதுனால விக்கெட்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் நியூசிலாந்து செலுத்து. இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வேர்ல்டு கப்ல நம்ம எந்த டீமுமே கோர்ச்சி இடப்பட முடியல. எந்த டீமும் அந்த அளவுக்கு ஃபைட்டை கொடுக்குறாங்க. பாத்தீங்களா, ஜிம்பாப்வே வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சு பிளே கிரிக்கெட்னா அப்படிதான் இருக்கும். ஸோ எந்த டீமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல. ஸோ யார் வேணா எப்படி வேணா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா அலைக்கெட்டா டீமை ரிபேக் பண்ணனா சரியாவே இருக்கும். சரி, பார்த்தாச்சு. தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும் மிஸ்ட்ரி ஸ்பின் மிட்ல கொடுப்பாங்க. மேபி பவர் பிளேலயே கூட ஒரு ஒரு ஓவர் கொடுத்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள். பிகாஸ் திவான் கான்வேயோட விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா ஃபின் ஆலன். ரெண்டு பேர்த்தோட ரெண்டு பேர்த்த எவனா யாருன்னா ஒருத்தர் டார்கெட் பண்ணி மகேஷ் தீக்ஷனாவை ஒரு ஒன் ஓவராஜ் பவர் பிளே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தீக்ஷனா கிட்ட இருந்து இந்த மேட்ச்க்கு ஒரு ரெண்டு விக்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். பர்சன்டேஜ் வைஸ்ல ஹை பர்சன்டேஜ்ல இருக்காரு, ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஸோ ரிஸ்க் எடுத்து டிராப் பண்ணாதீங்க, அவர் டீமை கன்சிடர் பண்ணி பாருங்க. பெர்னாண்டோ பார்த்தாச்சு, லஹீர் குமாரா பார்த்தாச்சு. வனிதா சரங்காக்கு பெருசா இந்த வேர்ல்டு கப்ல வந்து ஸ்பின்னுக்கு விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு ரேர்ல மேட்சஸ்ல எடுக்கிறாரு. ஸோ பெருசா ஒரு மூணு நாலு விக்கெட் அப்படி ஃபர்ஸ்ட் அசரங்கா மாதிரி எடுக்கல, ஒரு ரெண்டு விக்கெட்டோட ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. அசரங்கா கிட்டது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து அகேன்ஸ்டா அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாருன்றதுல எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. பட் ஒரு ஒரு விக்கெட் ஆச்சு அசரங்கா கிட்டது நம்ம எதிர்பார்க்கலாம்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா கூகுளி போடுவாரு, சம்டைம்ஸ் மிடில் விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதர்வைஸ் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு ஹிட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் அசரங்கா. அவர் கன்சிடர் பண்ணிக்கோ, பர்சன்டேஜ்ல அதிகமா இருப்பாரு. சரிதா சாரி சமிகா கர்ணரத்னே பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் லோ பர்சன்டேஜ்ல இருக்காரு, ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்து போட்டு ஒரு 50+ பாயிண்ட்ஸ் வந்தாருன்னா பேங்க் வைஸ்ல நம்ம அப்பர் ஹேண்ட்ல போயிடுவோம். சரி, ஸ்ரீலங்கன் சைட்ல இருந்து நம்ம ஓரளவுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸை கண்டினியூ பண்ணியாச்சு. இப்ப நம்ம பேட்டிங் யூனிட்ட பார்ப்போம். ஈச் டீம் வந்து பேட்டிங் யூனிட் பார்ப்போம். ஃபின் ஆலன், தேவன் கான்வே, பட்டு நிஷாங்கா, குசால் மெண்டிஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த பாருங்க, குசால் மெண்டிஸ் அண்ட் தேவன் கான்வே விக்கெட் கீப்பர்ஸ் ஓப்பனிங்லயே வராங்க. டபுள் அட்வான்டேஜ் பேஸ். ஸோ அவங்களும் ரொம்ப சேர்த்து கூட ஒரு டீம்ல ஒரு ரெண்டு விக்கெட் கீப்பர் கூட ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் யாருன்னா ஒருத்தர் மிஸ் பண்ணி நம்ம பவுலிங் யூனிட் ஆல்ரவுண்டர் இல்ல பவுலிங் இப்படி நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். உங்க மைண்டுக்கு என்னவோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேவன் கான்வே இருக்கிற ஃபார்முக்கு ஒரு 25+ ரன் தேவன் கான்வே கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெண்டிஸ் கிட்டந்தும் அந்த பாஞ்சில இருந்து ஒரு 25+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். பிளஸ் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க, ஒரு ரெண்டு ரெண்டு கேட்ச் பிடிச்சாலும் ஒரு 45 ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள். 45 ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள். அதான் ஒரு ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் கன்சிடர் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். இப்ப மிச்சம் இருக்க இந்த ஃபின்னாலனும் பட்னு நிஷாங்காவும் கன்சிடர் பண்ணலாமா? நிஷாங்கா கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. எப்படினாலுமே ஒன்னு ஆடுனா ஒரு 25+ ரன் ஆடக்கூடிய வாய்ப்புகள், இல்ல 5 ரன் குள்ளாரி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஸ்டீம் சவுதி வர்சஸ் பட்னு நிஷாங்கா மேபி இவங்களுக்கான ஒரு பேட்டில்.
இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், பாத்துக்கங்க. சோ நிஷாங்காவை இந்த மேட்சை பொறுத்திருக்கும் 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. பின்னாலன் வந்து ஒரு ஹார்ட் ஆடுறாரு, பட் இந்த மேட்ச் அந்த ஹார்ட் ஆடுவாரா கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் நம்ம சொல்லலாம். மேபி லயிர்குமாரோட பேஸ்க்கு விக்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், அதர்வைஸ் தீக்ஷனா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பின்னாலன் 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. கெயின் வில்லியம்ஸ் நம்ம இந்த மேட்சை கன்சிடர் பண்ணலாமா? என்ன ஆகுது, கெயின் வில்லியம்ஸ் என்ன வில்லியம்ஸ் ஆகுது, பழைய மாதிரி இல்லையே, கெயின் எப்ப பழைய மாதிரி ஆவாருன்ற வெயிட்டிங் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த மேட்ச்ல ஒரு ஒரு மூணு டீம், நீங்க அஞ்சு டீம் மேட்ச் பண்ணிக்கலாம், ஒரு மூணு டீம்ல காமன் ஆச்சு கெயினை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 30-30 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கெயினை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அப்படி நமக்கு லக் இருந்துச்சுன்னா 1 or 2 கேச்சஸ் பிடிச்சி பாயிண்ட்ஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் கெயினுக்கு இருக்கு, பாத்துக்கோங்க. கிளென் பிலிப்ஸ் வேர்ல்டு கப் ஆரம்பிச்சதுல இருந்து பெருசா இன்னும் எதுவுமே பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸஸ் இல்ல, அவரும் பயங்கரமான ஒரு பிளேயர். அவரை பார்ப்போம் பர்சனல் வயசுல எப்படி இருக்காருன்ற பார்த்து நம்ம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல கூட அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எலிஜிபிள் பர்சனா இருப்பாரு, நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இன்னைக்கான மேட்ச்ல அவர் கரெக்டா பண்ணிட்டாருன்னா நம்ம கரெக்டா அதை கண்டிக்கிறோம். அதான் ஒரு ட்ரம்ப் டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க கிளென் பிலிப்ஸ். சோ வாய்ப்புகள் இருக்கு, பார்ப்போம். தனஜய் டி செல்வா ஒரு ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஒன் டவுன்ல வருதுனால ஒரு 20+ ரன் நம்ம அவர்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அவருக்கான ஆப்ஷன். சரி, தசலங்கா ஃபார்ம் ரீடைன் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்ச நாள் அன்ஃபார்ம்ல இருந்தாரு, ஃபார்ம் ரீடைன் பண்ணிட்டு இருக்காரு, கன்சிடர் பண்ணுங்க, கரெக்டாவே இருக்கும். ஒரு 25+ ரன் ஆச்சு நம்ம எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் பொறுப்பா ஆடிட்டு இருக்காரு இப்போ அசலங்காவை பொறுத்த வரைக்கும், அவருக்கான ஒரு ஆப்ஷன். தென் இங்க இந்த மார்க் சாம்பியன் இருக்காரு, லெப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், அண்ட் பனுகா ராஜபக்சா இருக்காரு, அவருமே ஒரு லெப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். சோ சாம்பியனா பனுகா ராஜபக்சாவா யார் எடுக்கலாம், எந்த டீம்ல இருந்து உங்களுக்கு விக்கெட் போகும்னு தோணுதோ அந்த இப்ப ஸ்ரீலங்கா கொலாப்ஸ் ஆக போறாங்கன்னா பனுகா ராஜபக்சா கீழ இடத்துல வந்து ஒரு 20 ரன் ஆட முடியும். அதே நியூசிலாந்து குலாப்ஸ் ஆக போறாங்கன்னா ஒரு மார்க் சாம்பியன் பால் வி பால் அடி ஒரு 20-25+ ரன் ஆட முடியும். சோ இப்படி வந்து நீங்க எனக்கு குலாப்ஸ் ஆக போறாங்களோ அப்ப இந்த பிளேயர்ஸ இன்புட் பண்ணி பாருங்க. சரி, நியூசிலாந்து சைட்ல இருந்து நம்ம ஒரு கிளியரா பார்த்தாச்சு. இந்த தசம் ஷானகா இவருக்குமே அந்த 2 ஓவர் போடக்கூடிய வாய்ப்புகள். இப்ப மெயின் பவுலர்ஸ் எல்லாம் அடி வாங்கும் பட்சத்துல ஷனகாவுக்கு மிடில் ஒரு 2 ஓவர் ட்ரை பண்ணுவாங்க, கண்டிப்பா பிரேக் த்ரூ கொடுப்பாரு. நான் சொல்றேன்னே 1 விக்கெட்டை எடுக்கலாம் எதிர்பார்க்கலாம், பிரேக் த்ரூ கண்டிப்பா கொடுத்துருவாருங்க. மெயின் போல சரி வாங்கும் பட்சத்துல மிடில் சனகா வந்தார்னா ஒரு விக்கெட் மேக்சிமம் எடுத்துருவாரு, பேட்டிங்ல ஒரு 10 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள், 10-5 ரன். சோ ட்ரம்ப் டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரிஸ்க் தாங்க, சனகா ட்ரை பண்றது ரிஸ்க் தான். சோ ரேங்க் 1 வேணும்னா ட்ரை பண்ணி தானே ஆகணும், பாத்துக்கங்க, சனகா பண்ண ஒரு ஆப்ஷன். சரி, ஓரளவுக்கு கிளியரா நம்ம ப்ரெடிக்ஷனோட ரெண்டு டீமோட சைட்ல இருந்து கிளியரா பாத்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்ப கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யார் எலிஜிபிள் பர்சன்ஸ் நம்ம கிளியரா பார்ப்போம். நியூசிலாந்து சைட்ல இருந்து கிளென் பிலிப்ஸ் 1, அண்ட் ட்ரென்ட் போல்ட் 2, லாக்கி ஃபெர்குசன் 3. இங்க இருந்து நம்ம பார்த்தோம்னா தனஜயா டி சில்வா 1, அண்ட் வனிடு அசரங்கா 2, அண்ட் மகேஷ் தீக்ஷனா 3. இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சனா இருப்பாங்க, மல்டிபிள் கிராண்ட்ஸ்ல மாத்தி 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 ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ.